ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரட் ஹல்வா. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இதை 10 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதெல்லாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 15 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 15 போல் காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துருங்க. பலூன் போல் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து நல்லா பூ பூவாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் போல் நெய்யிலே வந்து கேரட் நல்லா வதக்கிடணுங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வந்து இது போல் நல்லா வதக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தான் அல்வா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு, கேரட் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிச்சு பால் சுண்டி வெந்து வரட்டும். அடிக்கடி இடையில இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. கேரட் வந்து பாலில் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, பால் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ கேரட் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ சர்க்கரை கரெக்டான அளவு இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் இலகலாகும். இது வந்து இன்னும் நல்லா வெந்து நல்ல திக்னஸ் ஆகி வரணும். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுருண்டு வரட்டும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடு. இது கூடவே வந்து இன்னும் ரிச்சாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் இல்லைனா ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு அல்வா வந்து நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேரட் அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.